இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை விஜய்ஸ் நெதர்லாந்து தாங்க ரெட் புல் எம்இஓ சீசன் ஃபைவோட செகண்ட் மேட்ச் தாங்க. இந்த செகண்ட் மேட்ச் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கே தெரிலங்க. ஆனால் நெதர்லாண்டோட ஜெர்சியை பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம சூஸ் பண்ணிக்க டீம் இல்லை, ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப லுக்காக செம்மையாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டேடியம் நான் சூஸ் பண்ணேன். டாஸ் போட்டிருக்காங்க கண்டிப்பாக, ஆப்போனட் ஒன் த டாஸ் சூஸ் டு பேட் ஃபஸ்ட் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, சூஸ் டு பேட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்றைக்காக ஒன்று தான் அவங்க அதை அந்த மாதிரி பேட்டிங்லாம் சூஸ் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்மளுடைய பிளேயிங் எவ்வளோன்னு பாருங்கள். நான் மைஸ் கோலப்பே நான் இன்னும் சேஞ்ச் பண்ணவில்லை, இப்போ சேஞ்ச் பண்ணணும். அம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம பவுலிங் போட போகிறோம். பவுலிங் எப்படி இருக்க போகுதுங்கிறது நீங்களே பொறுத்து வந்து பாருங்கள். ஜெர்சி தாங்க எனக்கு கண்ணை பறிக்குது, நல்லா இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு போகிறதுக்கு ஸ்ட்ரேஸ் வந்திருக்காரு கண்டிப்பாக. இதை நான் மைஸ் கோலப்பே ஃபஸ்ட்டு முதல் வேலையை அதை போய் சேஞ்ச் பண்ணணும். என்னென்னமோ மாற்றி மாற்றி குழப்பி வச்சுருக்கோம் நம்ம, அதை போய் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பால் திஸ் இன்னிங்ஸ் ரெட் புல் எம்இஓ சீசன் ஃபைவ் செகண்ட் மேட்ச் ஸ்டே டு த ஃபீல்டர் சிங்கிளுக்கு கூட வழி இல்லைங்க. இங்கே ஒரு பை போச்சுங்க, போச்சுங்க வைடு அன் பை ரன்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக வந்துடும், பிடிக்க முடியாது. இங்கே ஒரு ஃபுல் டாஸ் போடுறோம், ஸ்டே டு த ஃபீல்டருங்க. ஈஸியாக போகிற டைரெக்ஷன் பார்த்தாலே தெரியுது இங்கே ஒரு ஃபீல்டிங் வச்சுருக்கோம். ஈஸியாக கேட்சை பிடிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் வந்துருக்கு நமக்கு இந்த செகண்ட் மேட்ச்சில், அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. மை விரட் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் பி கூப்பர் வந்திருக்காரு. ஆகா இங்கே ஒரு புடுங்கிருச்சு போல்டு, என்ன ஒரு பவுலிங்க, செம்ம போலிங். போல்டு எங்கே ஆஃப் ஸ்டெம் பிடுங்கிருச்சு தலைவரை, நகர்ந்து போங்க. பி கூப்பர் வந்தார் சென்றார், உடனே போயிருக்காரு. அன் பெரசியா, சரி யாரோ வந்திருக்காருங்க. ஆகா இங்கே ஒன்று பால் தட்டி விட்டுருக்காரு, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் தான். இவங்க சிக்ஸ் ஃபோர்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப இதாக இருக்காங்க. போக போக தான் அடிப்பாங்களோ. ஒரு ஒரு முடிவில் ரொம்பவே லோவான ரன்ஸ், ஃபைவ் ரன்ஸ் இல்லை சாரி சிக்ஸ் ரன்ஸ் வந்துருக்கு, டூ விக்கெட் போயிருக்குங்க. அண்ட் செகண்ட் ஓவர் அதாவது லாஸ்ட் ஓவர், இந்த ஓவர்லேஜ் கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இங்கே அடிச்சு விட்டுருக்காரு கேப்பில், பட் அது இங்கே ஃபீல்டிங்கும் இருக்காங்க. சிங்கிள் மட்டும் தான் ஓட முடியும், அதுக்கு மேலே ஓடனா கண்டிப்பாக நான் ரன் அவுட் பண்ணி விட்ருவேன். ஸோ ஓட முடியாது அவங்களால. நீங்கள் இந்த ரெட் பால் இம்யூ சீசன் ஃபைவ்ல எத்தனை பிளேஸில் இருக்கீங்க, எத்தனை மேட்ச் பிளே இருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி தான் கேப்பில் அடிச்சு விட்ருக்காரு. ஆகா ஓவர் த்ரோ கொடுத்தோமோ, ஓவர் த்ரோமா தான் தெரியுது, ஓவர் த்ரோ தாங்க. இன்னும் ஓவர் த்ரோக்கு ஓட மாட்டுறாங்க, அவ்வளோ நல்லவங்களாடா நீங்கள். ஓவர் த்ரோக்கு இன்னும் நம்மளாம் தான் குடு குடு ஓடிருப்போமே மூன்றுன்னு. இங்கே ஒரு ஃபுல் டாஸ் போட்டோம், அதையும் அவர் சிங்கிள் தான் தட்டி விட்டுருக்காரு. இதுக்கு சிங்கிள் மட்டும் தான் ஓட முடியும், அதுக்கு மேலே ஓட முடியாது. நான் ட்ரை த்ரோ கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு பால் முடிஞ்சிங்க, இரண்டு ஓவர் முடிவில் வெறும் 13 ரன்கள் மட்டும்தான் அவங்க அடிச்சிருக்காங்க. இந்த 13 ரன் நம்ம அடிக்க முடியுமா பார்க்கலாம். நம்ம அடிக்க வேண்டிய டார்கெட் 14. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் இருக்கட்டுருக்கோம், ஏன் அடிக்க வந்திருக்கார். அடுத்த மேட்சுக்கு நம்ம உம்ரான் மணிக்கு நம்ம கூட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு ஷார்ட் அடிச்சு விட்ருக்கோம், பவுண்ட்ரி சிக்ஸாக முக்குமே ராஜாவா பவுண்ட்ரிங்க. இதை வந்து நம்ம ஒரு 4 பாலில் முடிச்சிடலாமா, ஒரு 5 பாலில் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஓவரில் கண்டிப்பாக முடிச்சிடலாம், வெறும் 14 ரன்ஸ் தான். ஈஸியாக முடிச்சுட்டு பொட்டி பிடிக்க கட்டிட்டு போயிடுவோம். அடுத்த பாலிங்க பவுண்ட்ரி அடிச்சு விட்ருக்கோங்க, சிக்ஸு. நம்ம கண்டிப்பாக வின்னிங் ஷாட் வந்து சிக்ஸில் அடிக்கலாங்க. வின்னிங் ஷாட் வந்து ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணலாமா. இங்கே ஒரு ஷாட் அடிக்க போடுறான் பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் கேப்பில் போயிருமா, போயிட்டுங்க. இன்னும் நம்ம அடிக்க வேண்டிய டார்கெட் எவ்வளோங்க, 2 ரன்ஸ் தாங்க. இந்த 2 ரன்ஸை வந்து நம்ம சிக்ஸில் முடிப்போமா. ஃபோர்த்து பால் ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணலாமா, அங்கே ஃபீல்டிங் கரெக்டாக வச்சுருக்கானே. ஆகா இங்கே ஒரு ஹெலிகாப்டர் வரல, பட் அந்த ஃபீல்டிங் தலைக்கு மேலே போகும் சிக்ஸுங்க. ஹெலிகாப்டர் ஷாட் போக வேண்டிய டைரக்ஷன் தான், பட் அந்த சைடு ஃபீல்டிங் வச்சுருந்தான். ஆனால் ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணல, இறங்கி வந்து ஒரு ஷாட் அடித்தோம், சிக்ஸ்லேயும் முடிச்சிருக்கோம் மேட்சை. வேற எல்லா ஷாட்டில் நம்ம என்ன சொன்னோமோ அதுலேயே முடிச்சிருக்காங்க. சிக்ஸில் மேட்சை முடிக்கிறதா சொல்லியிருந்தோம், சிக்ஸ்லேயே மேட்சை முடிச்சாச்சு. ஸ்ரேயஸ் தான் 2 விக்கெட் எடுத்தனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் ரொம்பவே சிம்பிளாகவே முடிச்சிருச்சிங்க, ரொம்பவே சிம்பிளாக முடிச்சு அண்ட் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. வெறும் செகண்ட் மேட்ச்சில் வந்து வெறும் அவங்க 13 ரன் தான் அடித்தாங்க. 14 ரன் அடித்தா வின் ஆக முடியுமே என்ற இலக்கோட நம்ம இறங்கணும். ஈஸியாக 4 பாலில் இந்த மேட்சை ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் மேட்ச்சு போக போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வருதுங்கிறது. அண்ட் நீங்கள் வந்து இந்த ரெட் புல் எம்இஓ சீசன் ஃபைவ் வந்து ப்ளே பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். அண்ட் எந்த பிளேஸில் இருக்கீங்கிறதையும் கவனம் பண்ணுங்கள். டாடா பை, சி யூ.